والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه قال النبي صلى الله عليه وسلم إن الهجرة تهدم ما كان قبله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இஸ்லாமிய புத்தாண்டின் இரண்டாவது ஜும்மாவிலே நல்லதை கேட்பதற்கும் கேட்டதை அமல் செய்வதற்கும் இந்த புனித ஜும்மாவிலே நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய புத்தாண்டை தொடங்கியதின் ஆத்மார்த்தமான அர்த்தம் என்னவென்றால், இந்த ஹிஜ்ரத் புத்தாண்டு பயணத்தின் படிப்பினைகளையும் அது ஏற்படுத்திய சகாப்த புரட்சியையும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் அதில் மனதில் கொண்டு தன்னுடைய ஈமானிற்கு உரமேற்று மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான். சரித்திரத்தை கேட்டு நகர்ந்து செல்வதற்கு அல்ல இந்த ஹிஜ்ரத்தினுடைய சரித்திரம். அதில் உள்ள படிப்பினைகளை நாம் ஒவ்வொரு ஆண்டும் மீண்டும் மீண்டும் கேட்டு நம்முடைய ஈமானிற்கு புடம்ப வேண்டும் புடம்போட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அதை விரிவாகவும் அதனுடைய படிப்பினைகளோடும் நாம் பகிர்ந்து வருகின்ற வரிசையில் கடந்த வாரத்தில் இருந்து நான் தொடர்கின்றேன். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராக்காவிற்கு சோபன செய்தியை சொல்லிவிட்டு தன்னை கொல்ல வந்தவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை காக்கும் ஆயுதமாக மாற்றினார்கள். யாராவது எங்களை தொடர்ந்து வருவார்களேயானால் அவர்கள் நீ திசை மாற்றி வேறு வழியாக செலுத்திவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் உள்ளர்த்தம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிக்கு பயந்து அவ்வாறு சொல்லவில்லை. மாறாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் தீய நோக்கத்தோடு அடர்ந்தேர்வார்களேயானால் அல்லாஹ்வினுடைய பிடி மோசமான பிடியாயிருக்கும், அதை எதிரிக்கு கூட வரக்கூடாது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை திசை மாற்றி செல்லுமாறு சுராக்காவிடம் சொல்லிவிட்டு பயணத்தை தொடர்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய முதுகில் சுமந்தவாறு செல்வார்கள். சில சமயம் சரித்திரத்திலிருந்து நாம் சில படிப்பினைக்காக நாம் வேறு ஒரு நிகழ்வை நாம் உங்களுடன் பகிர விரும்புகின்றேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்காவிலே காபத்துல்லாவின் மேல் இருக்கக்கூடிய சிலைகளை அகற்றுவதற்கு உயரமான அந்த காபாவில் ஏறுவதற்காக எம்பெருமானார் என் மீது ஏறி நின்று அந்த சிலைகளை அகற்றுவாயாக என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரின் மீது பாதம் பதிப்பதற்கு விரும்பாமல், யார் ரசூலல்லாஹ், நான் குனிந்து கொள்கின்றேன், என் மீது நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் சொல்லியும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரின் மீது
ஏறி நின்று சிலைகளை அகற்றுவதற்கு அவர்கள் பிரியப்படவில்லை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குனிய வைத்து அவர்களின் மீது தன்னுடைய கால் பெருவிரல்களைத்தான் வைத்து அழுத்தினார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முகங்குப்பர் விழுந்து விட்டார்கள். யார் இந்த அலி? ஹைபர் யுத்தத்திலே 40 பேர் சேர்ந்து தள்ளக்கூடிய அந்த ஹைபர் கோட்டையின் கதவை, கோட்டை கதவை தன்னுடைய ஒரு கையால் பிடுங்கி எறிந்து கேடயமாக பயன்படுத்திய அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த பேரண்டத்தின் பெருஞ்சோதியான அந்த நுபித்துவத்தின் நுபுவத்தின் கனத்தை பொறுக்க முடியவில்லை. அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தன் முதுகில் ஏறி சுமந்து செல்கின்றார்கள் என்றால் அது உடல் வலு அல்ல, ஈமானுடைய வலு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை நாம் குறைத்து பேசுவதற்காக இங்கு சொல்லவில்லை. இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் முர்சல்மார்களை தவிர மற்ற மனித கோடியினுடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தாலும் அபூபக்கர் சித்திக் அவருடைய ஈமான் உயரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அந்த ஈமானுடைய வலுவினால்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரை சுமக்க முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷரியத்தான வெளி தோற்றத்தில் இருந்தாலும் அவர்களுடைய ஆன்ம பலமும் அவர்களுடைய நுபுவத்துவ கனமும் வித்தியாசமானது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கியிலே ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்த சென்றிருந்தார்கள். அப்பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கனத்த பெருமழை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நனைந்து கொண்டு வருவார்களே என்று கவலையோடு வீட்டு வாசலிலே நிற்கின்றார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். அவர்கள் ஆடையோ அவருடைய மேனியோ நனையவில்லை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கனமான மழை பொழிந்ததே, நீங்கள் எப்படி நனையாமல் வந்தீர்கள் என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆயிஷாவே, உன் மேனையில் போர்த்திருக்கக்கூடிய போர்வை யாருடையது என்று கேட்டார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய போர்வையை நான் போர்த்திருக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஜமான மழை பொழியவில்லை, அந்த சஹாபிக்காக ரஹமத்துடைய மழை பொழிந்தது, என்னுடைய போர்வையை நீ போர்த்தி இருந்ததால் அந்த ஆன்மீக பார்வை உனக்கு தெரிந்தது, அந்த மழையைத்தான் நீ பார்த்திருக்கின்றாயே தவிர வெளிரங்கமான மழை அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கவனமாக கேளுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஆடையை போர்த்தி இருந்ததின் காரணமாக சஹாபிக்கு நல்லடக்கம் செய்யப்பட்ட சஹாபிக்கு பெய்யப்பட்ட அருள் மழை, ரஹ்மத், கண்ணால் பார்க்கப்படக்கூடிய மழை அல்ல அது. ஆயிஷா சித்திகா அவர்களுக்கு தெரிந்தது என்றால் பெருமானாரையே தன் முதுகில் சுமந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆன்ம பலம் எப்படி இருக்கும், எந்த உயர்வினால் அவர்களுக்கு இந்த கிடைத்தது? இரவெல்லாம் நின்று வணங்கியதின் மூலமாகவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்கள் வைத்த அன்பும் கண்ணியமும் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈமானை உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய ஈமானுக்கும் அதிகமான கனத்தை கூட்டியது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோடு குபாவை, மதீனாவின் வெளிப்புற பகுதியான குபாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் மதீனாவிலிருந்து முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் பெருமானாரை தேடி வெயிலினுடைய தாக்கம் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிற்கு நின்று பெருமானாரை நின்று பார்ப்பார்கள். வரவில்லை என்ற உடனே திரும்பிடுவார்கள். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை ஒரு யூதன் தான் ஈத்த மரத்திலே அவன் பழம் பறித்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் வெண்ணிற ஆடையில்
கஸ்வா ஒட்டகத்தில் பெருமானாரும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வருவதை பார்த்தவுடன், மக்கா வாசிகளே, நீங்கள் எதிர்பார்த்த அல்லாஹ்வின் ரசூல் அதோ வருகிறார்கள் என்று சப்தித்தவுடன் மதீனாவே நகர்ந்தது. ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் வயோதிகர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஏக்கத்துடனும் தேட்டத்துடனும் தேடிக்கொண்டிருந்த அந்த உள்ளங்கள் பெருமானாரை தேடி மதீனாவே நகர்ந்து சென்று பெருமானாரை வரவேற்க சென்று, தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாதில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மதஅலில்லாஹிதா, பரிபூர்ண சந்திரன் எங்களின் மீது உதயமாகிவிட்டது, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டோம் என்ற ஆர்ப்பரிப்பின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டு சிறுவர்களும் சிறுமிகளும் மதீனாவிலிருந்து வெளியேகி பெருமானாரை வரவேற்க சென்றார்கள் என்றால், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிற்காலத்தில் அறிவிப்பார்கள், வரலாறு திரும்ப வேண்டும் என்று சாத்தியக்கூறு இருக்குமேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு நுழைந்த அந்த நன்னாளை நாம் மீண்டும் ஒரு தடவை கேட்பேன் என்றார்கள். அந்த அளவிற்கு சஹாபிகளுக்கு அது ஒரு மா நகரமே ஒளிர்ந்தது. அதற்கு முன்பு மதீனாவிற்கு யத்ரிப் என்று பெயர். யத்ரிப் என்றால் பழிக்கப்பட்ட நல்ல வார்த்தை அல்ல. பெருமானார் நுழைந்தவுடன் அது மதீனத்துன் நபி, நபியின் பட்டணம். பட்டணம் என்று ஒரு ஊர் ஒன்றுமானால் அது மதீனா தான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தவுடன் குபாவை நோக்கி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே முதல் முறையாக பேசுகின்றார்கள், அஃஷு ஸலாம் சலாத்தை பரப்புங்கள், ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். மக்கள் எல்லாம் நடுநிசையில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நடுநிசையில் இறைவனை வணங்குங்கள் என்ற முத்தாய்ப்பான அந்த வார்த்தையை அவர்கள் உதிர்க்கின்றார்கள். வந்தவர்களில் யூதர்களும் உள்ளார்கள். அந்த யூதர்களில் வேதங்களை கற்றுணர்ந்த ஒரு பெரியவரும் இருந்தார். அவர் சொல்கின்றார், இது பொய்யுரைக்கக்கூடிய முகம் அல்ல. இறுதி நபியினுடைய அடையாளங்கள் அனைத்தும் இருக்கின்றன. எனவே இவர்கள் நபிதானா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு மூன்று கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். சொர்க்கத்தின் முதல் உணவு எது? கியாமத் நாளின் இறுதி பெரிய அடையாளம் எது? பிறக்கின்ற குழந்தை தாயை போல அல்லது தந்தையை போல எப்படி பிறக்கின்றன என்ற ஒரு மூன்று கேள்வியை அவர்கள் வைக்கின்றார்கள். அவர்கள் நபியாக இருந்தால் இதற்கு சரியாக பதில் சொல்வார்கள். ஏனென்றால் அவர் வேதங்களை கரைத்து குடித்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய பெயர் ஹுசைன், சாது வைத்த சிறிய குதிரை என்று அர்த்தம். ஹுசைன் என்றால் அழகு, அது சீன். அவரை அழைத்து இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இதற்கு பதில் தந்தார்கள். சோனத்தின் முதல் உணவு பெரிய மீனின் ஈரல் பகுதியைச் சேர்ந்த ஒரு சதை துண்டாகும் என்று பெருமானார் பதில் கொடுத்துவிட்டு, ஆணுடைய அணுக்கள் முந்துமையானால் ஆணினுடைய சாடையாகவும் பெண்ணனுடைய அணுக்கள் முந்துமானால் பெண்ணுடைய சாடையாகவும் குழந்தை பிறக்கும் என்ற குரோமோசோம்களின் விஞ்ஞானத்தை அந்த வேத பெரியவருக்கு விளக்குகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நாளின் இறுதி பெரிய அடையாளமாக ஒரு நெருப்பு குண்டம் கிழக்கிலிருந்து மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு ஒன்று சேர்க்கும், அதுதான் இறுதி பெரிய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவுடன் நாயகத்தின் கையை பற்றி இஸ்லாத்தை தழுவுகின்றார் அந்த வேத விற்பன்னர். அவர்தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம். அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லா, நான் மறைந்து கொள்கின்றேன், என்னுடைய கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வருகின்றார்கள், அவர்களிடம் என்னை பற்றி கேளுங்கள் என்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் மறைந்து கொண்டார்கள். யூதர்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடையிலே அப்துல்லாஹ் இப்னு சலாம் எப்படிப்பட்டவர் என்று கேட்கின்றார்கள்.
அவர் பேரு ஹுசைன் அப்துல்லா இப்னு சலாம் என்று. சலாமுடைய மகன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டவுடன் அவர்கள் கூறினார்கள், எங்களில் சங்கையானவர் சங்கையாரவருடைய மகன் என்று அவரை பற்றி புகழ்ந்துரைக்கவும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் இஸ்லாத்தை தழுவி விட்டார் இதோ என்று அப்துல்லா இப்னு சலாமை வெளிக்கொணர்ந்தார்கள். இப்பொழுது யூதர்கள் சொன்னார்கள், அவர் எங்களிலே மிகவும் கெட்டவர், கெட்டவரினுடைய மகன் என்று நேர் மாற்றமாக அவர்கள் உரைக்க ஆரம்பித்தார்கள். யூதர்களுக்கு இறுதி நபி ஒருவர் வருவார் என்று அவர்களுக்கு வேதங்களின் வெளிச்சமாக தெரிந்திருந்தும் தன்னுடைய யூத குடும்பத்திலிருந்து வர வேண்டும், யூத இனத்திலிருந்து வர வேண்டும் என்ற ஆசை நொறுங்கி போய் காழ்ப்புணர்ச்சியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்கவில்லை. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்தவுடன் அன்சாரிகள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு முஃமின் எப்படி வாழ வேண்டும் என்ற வரைவிலக்கணத்தை அல்லாஹ் மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். ஒன்று அன்சாரிகளாக இருக்க வேண்டும், அல்லது முஹாஜிரீன்களாக இருக்க வேண்டும், அல்லது அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மூன்று தான் இஸ்லாத்தினுடைய வரைவிலக்கணம். அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தெளிவான முறையில் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன் திருமறையில் பதிவுகின்றான். அவர்களுக்காக தங்களுடைய இல்லங்களை எல்லாம் தயார் செய்து வைத்துக் கொண்டு ஒட்டகத்தின் நுகத்தடி கயிற்றை பற்றி பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஊஹா ஃபைன்னஹா மஅமூரத்தன், அந்த ஒட்டகத்தை விட்டு விடுங்கள், அது அல்லாஹுவால் ஏவப்பட்டிருக்கின்றது என்றார். ஒட்டகம் சிறிது தூரம் சென்று ஒரு இடத்தில் அமர்ந்தது. மீண்டும் அந்த இடத்திலிருந்து எழுந்து சிறிது தூரம் சென்று வேறொரு அபு அய்யூபுல் அன்சாரி என்றவருடைய வீட்டில் அமர்ந்தது. முதலில் அமர்ந்த இடம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்தும் வாழுகின்ற ரௌலா ஷரீஃபாக இருக்கின்றது. அதை சுற்றியே மஸ்ஜித் நபவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சிறுவர்களான யதீம்களுடைய அந்த நிலத்தை பணம் கொடுத்து வாங்கி அதை இஸ்லாத்திற்காக வக்ஃப் செய்தார். அபு அய்யூப் அல் அன்சாரி வீட்டில் ஒட்டகம் படுத்தவுடன் ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய பெருமானாரின் ஒரு சில துணிகள், தண்ணீர் திருத்தி இவைகளை எல்லாம் தூக்கி கொண்டு, இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் தனக்கு கிடைத்து விட்டது போல் அபு அய்யூப் அல் அன்சாரி அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் ஓடிவிட்டார். அபு அய்யூப் அல் அன்சாரி பெருமானாருக்காக தன்னுடைய வீட்டின் மேல்தளத்தை ஒதுக்கி வைத்து அதிலே தங்குமாறு சொல்லவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை சந்திப்பதற்கு வயோதிகர்களும் தூதுவர்களும் வருவார்கள், அதனால் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், நான் கீழ்த்தளத்திலேயே தங்கிக் கொள்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே தங்கிக் கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே தங்கியிருக்க மேலே நடந்தால் பெருமானாருடைய சப்திக்கும் இந்த சப்தம் பெருமானாருக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காக இரண்டு கைகளாலும் முட்டுக்கால்களாலும் அபு அய்யூப் அல் அன்சாரி மேல்தளத்திலே அவர்கள் நடப்பதும் அவர்கள் பரிவர்த்தனையும் அப்படித்தான் இருந்தன. இரவிலே தட்டு தடுமாறி தண்ணீரை எடுப்பதற்காக சென்ற பொழுது தண்ணீர் கூஜா கீழே கவுந்து விட்டது. அந்த தண்ணீர் பெருமானாருக்கு வழிந்தோடி விடக்கூடாது என்பதற்காக கடுமையான அந்த குளிர்காலத்தில் தானும் தன் மனைவியும் போத்து வைத்திருந்த அந்த போர்வையை அந்த துணியிலே நனைத்து விடிய விடிய உறைபனியில் அவர்கள் தூங்காமல் காத்திருந்தார்கள் என்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆமீனூ கமா ஆமனன் நாஸ், அந்த சஹாபிகள் ஈமான் கொண்டது போல் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைக்கக்கூடிய கண்ணியமும் அன்பும் தான் நம்முடைய ஈமானினுடைய முதல் அடையாளமாக இருக்கின்றது. கபரிலே வைக்கப்பட்டவுடன் அங்கு தொழுகையை பற்றியோ சக்காத்தை பற்றியோ ஹஜ்ஜை பற்றியோ கேட்கப்படாது. உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தீன் யார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி அல்லது அவர்களை அங்கு ஆஜராகப்பட்டு இவர்களை குறித்து நீ என்ன நினைத்துக் கொண்டிருந்தாய், மற்றவைகளெல்லாம் நிகழ்கால கேள்வியாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த கால கேள்வியாகவும், பெருமானாரை குறித்த கேள்வி நிகழ்காலக்குரியாகவும் கடந்த கால கேள்வியாகவும் இருக்கு. இந்த உலகத்திலே இருக்கும் போது பெருமானாரின் மீது நீ என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தாய், இவர் யார்,
என்னை கொண்டு நீங்கள் கபரிலே சோதிக்கப்படுவீர்கள் என்ற தெளிவான ஹதீஸை நாம் புகாரியிலே பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி வீட்டிலே தங்கியிருந்தார்கள். அன்சாரிகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து ஒவ்வொரு சஹாபியையும் ஒவ்வொரு அன்சாரி தோழருக்கு உடன்பரவா சகோதரராக பிணைத்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு நகரமே புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றது. அகதிகள் என்ற பெயரோ வந்தேரிகள் என்ற பெயரோ சரித்திரத்தில் இல்லை. ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு சஹாபியோடு பிணைக்கப்பட்டு சயீத் இப்னு ரபி என்ற சஹாபியிடம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள். அவர்கள் வீட்டிற்கு சென்று வீட்டிலே பெரிய வீட்டிலே நடுவிலே ஒரு திரையை கட்டி இந்த பாதி வீடு உங்களுக்குரியது என்று இரவிலே படுக்க சென்றவுடன் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. நமக்கு இரண்டு மனைவி இருக்கின்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் திருமணம் ஆகாதவராக இருக்கின்றார்கள். சரிசமமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே என்று நடுநிசியிலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை எழுப்பி, எனக்கு இரண்டு மனைவி இருக்கின்றனர், நீ யாரை விரும்புகின்றாயோ அவரை நான் விவாகரத்து செய்கின்றேன், தலாக்குடைய இத்தா முடிந்தவுடன் நீங்கள் மறுமணம் முடிந்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சஹாபிகள் அன்சாரிகள் கொடுப்பதை அல்லாஹ்விற்காக வேண்டி இழப்பதை அதுதான் இன்பம் என்று அதில் அவர்கள் ஈமானை விதைத்தார்கள். அவர்கள் விதைத்த அந்த விதையின் விருட்ச நிழலில் தான் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்க்கின்றோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அதை உடனே ஏற்கவில்லை. மதீனத்து சந்தையை எனக்கு காட்டுங்கள் என்று அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு பெரும் செல்வந்தராகர். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லாஹ்விற்காக யார் இறக்கின்றார்களோ அவர்களுக்கு விசாலமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். முராகபன் கசீரா என்று சொல்கின்றான். எனவே அல்லாஹ்விற்காக வேண்டி அனைத்தையும் இழந்தார்கள். சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக ஆனார்கள். கொடுத்த ஆடையுடன் அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த எந்த உறுத்தலும் இல்லை. முதல் நாள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் ஜக்காத்து வாங்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள். அத்தனையும் அவர்களுக்கு தெரியும். அதில் இன்பம் கண்டார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாரையும் கைதூக்கி விடாமல் உதவி செய்யாமல் இல்லை, பேருதவி செய்தான். இவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப இழந்தார்கள். அல்லாஹ் தனது தகுதிக்கேற்ப அவர்களை உயர்த்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய அந்த பாச பிணைப்பு எந்த அளவிற்கு சென்றது என்றால், தன் மனைவியே விவாகரத்து செல்லக்கூடிய அளவிற்கு சென்றது என்று சொன்னால், மதீனத்தினுடைய சீதோஷ நிலை ஒத்துக்கொள்ளவில்லை சஹாபிகளுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலுக்கு உத்தரவிட்டார்கள். மதீனாவை விட்டு நீ சென்று விடு என்று ஒரு உருவமாக அது வெளியேறியதாக நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாச பிணைப்பை ஏற்படுத்திவிட்டு மஸ்ஜிதிற்காக முதல் பணி தொடங்கியது. அங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது யூத பெரியவர்கள் பெருமானாரை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அவர்கள் பேசுவதற்கு முன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசினார்கள். துப்பா மன்னர் எழுதி கொடுத்த பட்டோலியை எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. அது விஷயமாகத்தான் அவர்கள் பேச வருகின்றார்கள். 400 ஆண்டுகளுக்கு முன்பு துப்பா மன்னர் மதீனா வந்தார் 400 வேத விற்பன்னர்களுடன். அந்த வேத விற்பன்னர்கள் சொன்னார்கள், இறுதி நபி ஹிஜ்ரத் செய்யக்கு வந்து அமர்க்கக்கூடிய இடமாக இந்த மதீனா இருக்கின்றது, எனவே நாங்கள் இந்த மதீனாவிலேயே வாழ விரும்புகின்றோம் என்று சொன்ன பொழுது துப்பா மன்னர் சொந்த செலவில் அந்த 400 பாதிரிமார்களுக்கும் 400 வீடு கட்டி அந்த இறுதி தூதரரை நானும் ஏற்றுக்கொண்டேன், அவர்களுக்காக நான் ஒரு வீட்டை கட்டித்தருகின்றேன், வாழையடி வாழையாக அந்த நபியின் இந்த வீடு சொந்தமாகும் என்று பட்டயம் எழுதி ஒப்படைக்கின்றார்கள். அந்த வீடு தான் அபு அய்யூபுல் அன்சாரி இருந்த வீடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூபுல் அன்சாரியினுடைய வீட்டில் தங்கவில்லை, பெருமானாரின் வீட்டில் தான் அபு அய்யூபுல் அன்சாரி தங்கியிருந்தார் என்பதை பார்க்கின்றோம்.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாருக்கும் கடன்பட்டவராக இந்த உலகத்தில் ஆக்கவில்லை. அதனால்தான் வல்லமக்க மாலம் தக்கும் தாளம், எந்த ஆசிரியரும் இல்லை, நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நாமே உமக்கு கற்றுத்தந்தோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உம்மி நபி என்று நாம் சொல்வழக்கில் சொல்கின்றோம், எழுத்து எழுத படிக்க தெரியாது என்று. இந்த உலகத்தின் கடைக்கோடி வரைக்கும் உண்டான அனைத்து விஷயங்களையும், இறுதி குழந்தை இந்த உலகம் அழிவதற்கு முன்பு சீனாவில் பிறக்கும் என்ற புள்ளி விவரங்களோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து தகவல்களையும் நமக்கு தந்திருக்கின்றார்கள் என்றால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரை யாருக்கும் கடமைப்பட்டவர்களாக ஆக்காமல் அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றே ஒன்று சொன்னார்கள், எல்லாவற்றிற்கும் நான் பிரதி உபகாரம் அதைவிடவும் மேலதிகமாக நான் செய்துவிட்டேன். அபூபக்கர் சித்திக் செய்த உபகாரத்திற்கு மட்டும் என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை. எனவே மதிய மஸ்ஜிதின் நபவிக்கு வருவதற்கு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு வழி இருந்தது. எல்லா வழிகளையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் சித்திக் வீட்டிலிருந்து வரக்கூடிய வழியை மட்டும் திறந்து விடுங்கள். அவருக்கு நான் மறுமையில் தான் அல்லாஹ் அந்த அவர் செய்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் அல்லாஹ் எனக்கு பதிலாக கொடுப்பான் என்றார்கள். அந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்திலே அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்தினுடைய இன்ஜினியர் என்று சொல்லலாம். அவருடைய குடும்பமே, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பமே அர்ப்பணித்ததோ அதுபோன்று இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பமே இந்த ஹிஜ்ரத்தில் அர்ப்பணித்தது என்று சொல்லலாம். இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் நபவியை ஏற்படுத்தினார்கள். இரண்டாவது பணி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். மூன்றாவது பணி கணக்கெடுப்பு. இன்று நம்மிடத்தில் பெரும்பாலும் இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஆண்கள் இருக்கின்றார்கள், எத்தனை பேர்கள் எழுதப்படிக்க தெரிந்தவர்கள், எத்தனை பேர் ஜக்காத் வாங்க தகுதி உள்ளவர்கள், எத்தனை பேர் ஜக்காத் கொடுக்க தகுதி உள்ளவர்கள் என்ற முழு கணக்கெடுப்பையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள். சரித்திரத்தை கேட்டுவிட்டு நகர்ந்து செல்வதற்கல்ல, நமக்கு படிப்பினை வேண்டும். ஒரு ஆட்சி இஸ்லாமியனுடைய எழுச்சி வருவதற்கு மாணவி எடுத்த முன்னேற்பாடுகளில் முதன்மையானது மஸ்ஜிது, சகோதரத்துவம், அதற்கடுத்து புள்ளி விவரம். அனைத்தும் தங்களுடைய விரல் நுனியில் வைத்தார்கள். அதற்கடுத்து கல்வி. மாட்டினுடைய வாலிலே தீயை கொளுத்திவிட்டால் மழை பெய்யும் என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த மக்களை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே என்னென்ன விஞ்ஞானங்களும் மெஞ்ஞானங்களும் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் விளக்கினார்கள். சஹாபிகள் விளங்கினார்கள். அந்தந்த கோளங்கள் அந்தந்த சுற்றுப்பாதையில் செல்கின்றன என்று சொல்லும்பொழுது ஒரு சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சுற்றுப்பாதையில் இருந்து அந்த கோளம் தவறிவிட்டால் என்ன நிகழும் என்று சொன்ன பொழுது, ஒரு கருப்பு மிருகம் அதை விழுங்கிவிடும் என்று சொன்னார்கள். அதைத்தான் இன்று விஞ்ஞானம் பிளாக் ஹோல் என்று சொல்கின்றது. தவறி விழக்கூடிய கோளங்களில் அந்த பிளாக் ஹோலில் மாட்டிக்கொள்ளும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கின்றது. அதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு விளங்கக்கூடிய விலையில் அன்று அவர்களுக்கு விளக்கினார்கள். கல்வியில் அப்படி மேம்படுத்தினார்கள். மக்காவிலே ஒரு ஜனாசா வந்தால் இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கின்றதா என்று கேட்பார்கள். கடன் இருந்தால் இந்த ஜனாசாவிற்கு உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே ஜனாசா தொழுகையை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அதே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பின்பு பொருளாதாரத்தினுடைய எழுச்சி எப்படி இருந்து என்றால், ஒரு ஜனாசா வந்தால் இந்த ஜனாசாவிற்கு சொத்து இருந்தால் அந்த சொத்துக்களை பிள்ளைகள் அனந்தரமாக்கி கொள்ளட்டும், அவர்களுக்கு கடன் இருந்தால் இந்த இஸ்லாமிய அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் பொருளாதாரத்தினுடைய எழுச்சியை ஏற்படுத்தினார்கள். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த படிப்படியான அந்த முயற்சி, கல்வி, பொருளாதார மேம்பாடு, இப்படியாக 10 ஆண்டுகளில் சர்வதேச சமயம் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்திலே ஏற்படுத்திய அந்த புரட்சி,
அதில் ஏற்படக்கூடிய அந்த படிப்பினையை நாமும் கைகொள்வோமே ஆனால் அதே பொருளாதார புரட்சியும் கல்வியிலும் முஸ்லிம்கள் மேம்படுவார்கள். அல்லாஹு ஜல்லா தாலா நம் அனைவருக்கும் நல்லொரு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.